வியூவர்ஸ், இப்போ அஷ்ட ஐஸ்வர்யத்தையும் அள்ளி கொடுக்கிற அஷ்டலட்சுமி பூஜை எப்படி பண்ணலாம் பார்க்கலாமா. அஷ்டலட்சுமி தீபம், அதுக்கு எட்டு அகல் விளக்கு, அது மண் அகலாவும் இருக்கலாம் இல்ல பித்தளையில இருந்தாலும் சரி, எப்படியானாலும் எடுத்துக்கலாம். அதுக்கு இந்த மாதிரி ஒவ்வொரு விளக்கும் குங்குமம் இட்டு திரி போட்டு ரெடி பண்ணி வச்சுட்டு ஒரு தாம்பாளத்துல இது ஆரத்தி கரைச்சி வச்சுக்கணும். அந்த ஆரத்தியில இந்த விளக்க ஒவ்வொன்னாத்தையா வைக்கணும். இப்போ இந்த மாதிரி வரிசையா வச்சுக்கலாம். இதுக்கு எண்ணெயை விட்டு திரி போட்டு ரெடி பண்ணி வச்சுட்டு இதுக்குள்ள விளக்கேத்தணும். இப்போ இந்த விளக்க இந்த ஆரத்தி கரைச்சிருக்கிற தட்டுல தாம்பாளத்துல வச்சிருக்கு. நீங்க விருப்பப்பட்டா எண்ணெயோ நெய்யோ உங்க இஷ்டம். நான் இப்ப எண்ணெய் விடுறேன், நல்லெண்ணெய். நெய்னா நெய்யும் விட்டுக்கலாம். சோ எல்லாத்துலயும் இந்த மாதிரி ஃபுல்லா விடணும். எட்டு விளக்குலையும் நெய்யை விட்டு ஒவ்வொரு லட்சுமிக்கும் தனித்தனியா ஏத்துற மாதிரி இது. இது வந்து வாரத்துல ஒரு நாள் வெள்ளிக்கிழமை செய்யலாம் இல்ல செவ்வாய்க்கிழமை செய்யலாம், அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இப்ப இந்த விளக்க ஏத்துறேன். இப்ப ஒவ்வொரு தீபமா ஏத்தணும், சுவாகதம் சொல்லிட்டு லக்ஷ்மி சுவாகதம் சொல்லிட்டு ஏத்தணும். சுவாகதம் லக்ஷ்மி, அப்படி எட்டு தீபத்தையும் ஏத்திட்டு ஸ்லோகம் சொல்லிண்டே சர்வமங்கள மங்கல்யே அந்த மாதிரி ஏதாவது சொல்லிண்டே ஏத்தலாம். இப்போ இந்த தீபம் ஃபுல்லா எட்டையும் ஏத்தியாச்சு, அஷ்டலட்சுமியும் வந்தாமணி. இப்போ இதுக்கு வந்து பூ வச்சு லக்ஷ்மி அஷ்டகம் இருக்கு இல்லையா, அதை வந்து ஒவ்வொரு விளக்குக்கும் சொல்லி சொல்லி வச்சுட்டு பூ வச்சு விளக்குல திருப்பி இந்த விளக்குலையும் வச்சு அந்த விளக்குலையும் வைக்கணும். இப்போ நமஸ்தே ஸ்து மகாமாய ஸ்ரீ புரீஸ்வர பூஜிதே சங்கு சக்கரமதாஸ்தே மகாலட்சுமி நமஸ்தே கருடாரிடே டோலாசுர பேங்கி சர்வபாபகரதே மகாலட்சுமி நமஸ்தே அந்த அந்த மாதிரி ஃபுல்லா அதை ஒரு தடவை சொல்லிட்டு ஒரு விளக்குல ஒரு பூ வச்சுட்டு அதை இந்த மாதிரி நம்ம சுவாமி விளக்குலையும் ஒண்ணு இந்த மாதிரி வைக்கணும். இல்ல லக்ஷ்மி படம் இருந்ததுன்னா லக்ஷ்மி படத்துல வைக்கலாம், அது உங்க இஷ்டம். சோ இப்படி ஒவ்வொரு லக்ஷ்மிக்கும் பூஜை பண்ணணும். ஸ்ரீ வீரேஸ்வர பூஜிதே சங்கு சக்கரகதாஸ்தே மகாலட்சுமி மோஸ்தே நமஸ்தே கிருட்டார்டே டோலாசுரமி சொருபாபகரை தேகி மகாலட்சுமி மோஸ்தே சரபி. இந்த மாதிரி ஒவ்வொரு விளக்குக்கும் தனித்தனியா அதாவது அஷ்டலட்சுமிக்கு பூஜை பண்ற மாதிரி லக்ஷ்மி அஷ்டகம் சொல்லி இந்த விளக்குல ஒரு பூவையும் வச்சுட்டு இந்த விளக்கோட பாதத்துலயும் ஒவ்வொரு பூ வைக்கணும். இல்ல லக்ஷ்மி படம் இருந்தா இல்ல லக்ஷ்மி படத்துக்கு வைக்கலாம். அந்த மாதிரி ஃபுல்லா எல்லாத்துக்கும் சொன்னவனே தனித்தனியா எல்லாத்துக்கும் ஒரு நைவேத்தியம் வேணும். இப்ப பாருவோம், இது ஒரு விளக்குக்குன்னு பால் சக்கரை போட்டு வச்சிருக்கேன். இது ட்ரை ஃப்ரூட்ஸ் ஒவ்வொன்றுலையும் ரெண்டு ரெண்டு வச்சா போறோம். இது வந்து காஷ்யூ வச்சிருக்கேன், இது திரிமதுரம் தேனு கிஸ்மிஸ் கல்கண்டு வச்சு திரிமதுரம் ரொம்ப விசேஷம் அம்பாளுக்குன்னு அது வச்சிருக்கேன். இது பாதாம் ரெண்டு, இது பேரிச்சம்பழம் வச்சிருக்கேன், இது அக்ரூட் வச்சிருக்கேன், கொய்யாப்பழம் வெத்தலைப்பாக்கு பழம் வச்சிருக்கேன். உங்க இஷ்டம் போல நீங்க எந்த நைவேத்தியம் வேணாலும் வச்சுக்கலாம். அஷ்டலட்சுமிக்கு அஷ்ட நைவேத்தியம் வச்சு பண்ற மாதிரி. இப்ப இதெல்லாம் சொல்லி முடிச்ச உடனே இப்ப நைவேத்தியம் பண்ணணும். நைவேத்தியம் பண்ணி கற்பூரம் ஆரத்தி காட்டணும்.
பிரார்த்திச்சுக்கணும், அஷ்டஐஸ்வரி மகாலட்சுமி என் வீட்டில் வாசம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டின்னு இந்த இதை பூஜை பண்ணி முடிச்சுட்டு ஃபுல்லா இந்த நைவேத்தியம் இந்த இதுக்கெல்லாம் காமிச்சிட்டு அப்புறம் பூஜை முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு இந்த விளக்கெல்லாம் ஃபுல்லாக இந்த எண்ணெய் தீர்ந்ததுக்கப்புறம் இந்த ஆரத்தி எடுத்து வாசலில் நிலப்படிங்கிட்ட கொஞ்சம் கோலத்தில் கொஞ்சம் விடலாம், இல்லை பின்னாடி துளசி மாடத்தில் கிட்ட விடலாம், அந்த மாதிரி பண்ணலாம். கொஞ்சம் கொஞ்சம் வாசலில் விட்டுட்டு இந்த மாதிரி பண்ணலாம். இதுதான் அஷ்டலட்சுமி பூஜை விளக்கு ஏற்றுறது. அஷ்டஐஸ்வரி மகாலட்சுமி விளக்கில் வந்து நம்ம வீட்டில் வாசம் செய்கிறாங்க. இந்த எப்போ எத்தனை நாளைக்கு ஏற்றணுங்கிறதெல்லாம் கிடையாது, எப்போ எவ்வளவு நாள் முடியுமோ அவ்வளோ நாள் ஏற்றலாம். எல்லாருக்கும் லக்ஷ்மி நம்ம கூட இருக்கணுங்கிற ஆசை இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி தான். இதே விளக்கே திரும்ப திரும்ப ஏற்றலாம், திரிய மாத்திரம் மாற்றி போட்டுக்கலாம். ஸோ இதுதான் அஷ்டஐஸ்வரிய மகாலட்சுமி பூஜை. ஸோ இது எல்லாருக்கும் பிடிக்கும் நினைக்கிறேன். இந்த மாதிரி பண்ணி பாருங்க வியூவர்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thank you for watching.